உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999 நடைபெற இருக்கின்ற ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற அந்த கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நான் இன்றைக்கு மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாமனிதன் வைகோ அவர்களை சந்தித்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். வந்த எங்களுக்கு ஆதரவு மட்டுமல்ல அவர் பிரச்சாரமும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். மாமனிதன் வைகோ அவர்கள் கூறியது போல இன்றைக்கு தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு அரணாக ஒரு காவல்காரனாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய போர் வீரனாக இருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய நல் ஆட்சியின்பால் மக்கள் கொண்ட அந்த அன்பின் காரணமாக மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் என் மகள் இந்த ஒன்றரை வருட காலத்தில் திருமகன் ஈவேரா நல்ல பல காரியங்களை செய்திருக்கின்றார். உண்மையாலுமே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர் விட்டு சென்ற பணிகள் ஏராளம் இருக்கின்றது. அதை தொடர்ந்து நான் செய்வேன் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மீண்டும் மாமனிதன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். வணக்கம். விருப்ப மனு என்பது அவர்கள் இன்றைக்கு வாங்க தொடங்கி தேர்தல் முடிவு வரை வாங்கிக் கொண்டேதான் இருப்பார்கள். தேர்தலில் போட்டியிடுவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியை நிற்க வைத்து இந்த 4 அதிமுக அணிகளையும் சேர்ந்தவர்கள் ஆதரிக்க கூடும். எல்லை பொறுத்தவரையில் பாஜக களத்தில் வந்தால் அதை சந்திப்பதோடு மிகப்பெரிய தோல்வியை அதற்கு ஏற்படுத்துவேன் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். அதிமுக என்னுடைய இல்லை, என்னுடைய விருப்பம் அது கிடையாது. ஆனால் 4 அணிகளாக பிரிந்திருக்கின்ற அதிமுகவை பொறுத்தவரையில் அந்த 4 பேரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவில் இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறதோ அதை செய்வதற்கு அடிதண்டம் படிதண்டம் என்று இந்த 4 அணிகளும் நிற்கின்றார்கள். அதனால்தான் நான் சொல்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சி நிற்பதற்கு வாய்ப்புண்டு, இந்த 4 அணிகளும் ஆதரிப்பதற்கும் வாய்ப்பு. அவர்களை பொறுத்தவரையில் தேர்தலில் நம்பிக்கை இல்லாதவர்கள், வெற்றி பெற்று வருகின்றவர்களை பணம் கொடுத்து தன் பக்கம் இழுத்து, உங்களுக்கு தெரியும் கடந்த 2-3 வருடங்களில் எத்தனை மாநில அரசுகளை ஆளுங்கட்சியாக இருந்த எதிர்கட்சிகளையெல்லாம் கலைத்துவிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் தேர்தலில் நின்று வெற்றி பெறுவதை விட பின்படியாக அவர்கள் பதவிக்கு வருவதை தான் அவர்கள் விரும்புவார்கள். எங்களுடைய பிரச்சாரம் என்பது ஏற்கனவே கடந்த 3 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் முத்துச்சாமி அவர்களும் நேரு அவர்களும் கடந்த 3 நாட்களாக கை சின்னத்திற்காக வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய கட்சியின் தலைமை கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஈரோடு தொகுதியில் கை சின்னத்திற்காக பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். மாமனிதன் வைகோ அவர்களை சந்தித்து விட்டு நாங்கள் கமலஹாசனையும் சந்திக்க இருக்கின்றோம்.